தன்னோட கண்ணு கீழே வந்து ப்ரூசிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க. வாங்கிட்டு கிளினிக் எடுத்து போனதுக்கப்புறம் அந்த பதிவு போடுறாங்க. அந்த புரிதலுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ண முடியும். அவங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ண முடியும். இதே ப்ரொசீஜரை கேட்டு தான் திருப்பி அவங்க வந்து லாஸ்ட் மந்த் வந்தாங்க, இந்த மந்த் வராங்க. இன்னைக்கு அவங்க மேலே சென்னை உயர் நீதிமன்றத்தில் 5 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துருக்கோம். ஒரு பேஷண்ட்டாக அவங்க என்ன கடை பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 hours பிஃபோர் த ப்ரொசீஜர் அண்ட் ஆஃப்டர் த ப்ரொசீஜர் அவங்க வந்து ஆல்கோஹால் எடுக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, மற்ற எந்த ட்ரக்ஸும் எடுக்கக்கூடாது. இது வந்து இவ்வளோ ஒரு உள்நோக்கத்தோட எங்கள் கிளினிக் பேரையும் எங்கள் டாக்டரையும் கலங்கப்படுத்தணுன்ற உள்நோக்க செயலோடு அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்கோஹால் நிறைய தொடர்ந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரூப் நீடிச்சு இருக்கும். இது பொதுவாக டாக்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்காக தான் நாங்கள் இதை முன்னாடி எடுத்து கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்கு தான் இதை நாங்கள் பண்ணுறோம். டிவான்ஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிட்டடோட தலைமை செயல் அதிகாரி செந்தில் என்பார். நடிகை ஐசா வில்சன் 16/4/2021 எங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வந்தது சம்மந்தமாக அடுத்த நாள் ஒரு போஸ்ட் போட்டாங்க. அது சம்மந்தமான பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இது. நடிகர் ஐசா வில்சன் 17ஆம் தேதி அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. அதில் வந்து நான் பைரவி செந்திலோட கிளினிக்கு போனேன், அவங்க சிம்பிள் ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் என்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சாங்க, அதனால் எனக்கு முகத்தில் வீக்கம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணதாக சொல்லி இந்த பதிவு போடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். நடிகர் ஐசா வில்சன் இந்த கிளினிக்கு இதே சிகிச்சைக்கு வர்றது இது வந்து 3வது தடவை. முதல் தடவை 18/7/2020 அவங்க வந்து பண்ண ப்ரொசீஜர்ஸ் தியேட்டர் ஆஃப் சீக்ஸ் ஃபில்லர்ஸ் சின் நெஃபர்டிட்டி போட்டாக்ஸ் அது பண்ணது வந்து டாக்டர் பைரவி செந்தில் MBBS MD. அடுத்த தடவை அவங்க இதே ப்ரொசீஜர் பண்ணுறதுக்காக வர்றாங்க 25/3/2021. அப்போ அவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்ஸ் நெஃபர்டிட்டி போட்டாக்ஸ் ஃபோர்ஹெட் மெஸ்டர் டபிச்சன் அது பண்ண வந்து டாக்டர் வனிதா MBBS. 3வது தடவை 16/4/2021 வர்றாங்க கிளினிக்கு. அப்போ அவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட் மெஸ்டர் போட்டாக்ஸ் தியேட்டர் ஃபில்லர்ஸ் சீக் ஃபில்லர்ஸ் பண்ணது டாக்டர் பைரவி செந்தில். இதில் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 17/4/2021 அவங்க திரும்பி கிளினிக் வராங்க. தன்னோட கண்ணு கீழே வந்து ப்ரூசிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க. வாங்கிட்டு கிளினிக் விட்டு போனதுக்கப்புறம் இந்த பதிவை போடுறாங்க இன்ஸ்டாகிராமில். இதை பார்த்து எங்களுக்கு பெரிய மனசு சங்கடம், மிகுந்து வருங்க. இத்தனை வருஷமாக சம்பாரித்து வச்ச நற்பெயருக்கு கலங்க ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை அவங்க பண்ணாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் எங்களோட சட்ட ஆலோசகரை பார்த்து பேசணும். இவங்களுக்கு 20/4/2021 நாங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம். எங்கள் அட்வொகேட் அனுப்புகிறாரு, 3 நாளுக்குள்ளே எங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைனா நாங்கள் சட்டப்படி வழக்கு தொடருவோம்னு சொல்லி நாங்கள் எங்கள் அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புகிறாரு. இதுக்கு 21/1 அவங்க வந்து எங்களுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. 1 கோடி ரூபா நஷ்டஈடு வேணும், 15 நாளுக்குள்ளே தரணும், இல்லைனா நாங்கள் வழக்கு தொடருவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் அனுப்பிச்ச நோட்டீஸ்க்கு அவங்க பதில் சொன்னாங்க, அவங்க அனுப்பிச்ச நோட்டீஸ்க்கு நாங்கள் பதில் சொன்னோம். பட் நாங்கள் எங்கள் பொது வழியில் அவங்க அசிங்கப்படுத்துனதுக்கு எங்களுக்கு தீர்வு ஏற்படலை. 3 நாளில் அவங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்கலை. அதனால் இன்னைக்கு அவங்க மேலே சென்னை உயர் நீதிமன்றத்தில் 5 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துருக்கோம். அவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்டில் எந்த தவறும் இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பண்ண ட்ரீட்மெண்ட் பிடிச்சதுனால தான் திரும்ப எங்கள் கிளினிக்கு வராங்க. இது வந்து இவ்வளோ ஒரு உள்நோக்கத்தோட இங்கே எங்கள் கிளினிக் பேரையும் எங்கள் டாக்டரையும் கலங்கப்படுத்தணுன்ற உள்நோக்க செயலோடு அவங்க பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு எங்களுக்கு தெரியலை. இதனால் நாங்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். சார், அவங்க நீதிமன்றத்துக்கு போகலை, நாங்கள் தான் முதல்ல நீதிமன்றத்துக்கு வரோம். இது சம்மந்தமாக டாக்டரே சொல்லுவாங்க சார், அது ஏன் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படி ஆச்சுன்ட்டு.
எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பைரவி செந்தில். நான் 10 வருஷமா வந்து ஒரு டெர்மடாலஜிஸ்ட் அஸ் வெல் அஸ் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டா இந்த பிஹைண்ட் ஹெல்த் கேர் ஒரு நிர்வாகத்தில் நான் ஒரு சீஃப் டாக்டரா இருக்கேன். இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் அவங்களுக்கு பண்ணப்பட்டதுன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அது என்னன்னு தெரியணும். இது ஒரு ஃபேஷியல் ப்ரொசீஜர் கிடையாது, இது வந்து டெர்மல் ஃபில்லர்ஸ், அதாவது இது ஒரு இன்ஜெக்டபிள் ப்ரொசீஜர். முக அமைப்பை வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான சுகர் ஆர் வாட்டர் வச்சு நம்ம வந்து முகத்தோட அழகை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ இவங்களுக்கு பண்ண ப்ரொசீஜர் லாஸ்ட் இயர் July 18, 2020 பண்ண அதே ப்ரொசீஜர் தான் மார்ச்லையும் சரி ஏப்ரல்லையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபேஷியல் கிடையாது. அதே நேரத்தில் இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து தண்ணி இருக்குது, இது வந்து ஒரு சுகர் மாதிரி இருக்கும். இந்த தண்ணி வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு 40-50 days வந்து சுரக்கும். அதே நேரத்தில் நம்ம ஸ்கின் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் வந்து இந்த தண்ணியை சாப்பிடும். ஸோ இது எல்லா உயிரினங்களும், அதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க, ஒரு அனிமல் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு சுகர் இது. இதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இது தண்ணியை அப்சார்ப் பண்ணும். ஸோ இது வந்து ப்ரீ ஃபில்ட் 1 ml சிரிஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஸ்டெரைல் சிரிஞ்சில் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி கண்ணு கீழே இருக்கக்கூடிய குழிகள், முக அமைப்பை வந்து இன்னும் ஒரு லட்சணமாக மாற்றுறது, அழகு சேர்க்கிறது, லிஃப்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் முறையில் பண்ணலாம். இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை கேட்டு நம்ம கிளினிக்கு வராங்க, ஏன்னா இதில் நான் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இதை கேட்டு வந்த உடனே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஃபோட்டோகிராஃபி எடுத்து அதுக்கு ஒரு கன்சென்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கன்சென்ட்டு ஒரு விஷயம் இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த கன்சென்ட்டை வாங்கி அதே நேரத்தில் இந்த ப்ரொசீஜர் பண்ணால், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், சில ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை அந்த பேஷண்ட் பர்டிகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை தெரிஞ்சுதான் அவங்க நம்ம கிளினிக்கில் ரெஃபரல் முறையில் வராங்க. ஏன்னா நம்ம கிளினிக்கில் எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் ப்ராக்டிஸில் தான் நான் 10 வருஷமும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம நல்லா பண்ணுறோம்னு தெரிஞ்சுதான் கிளினிக் வராங்க. அந்த புரிதலுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொசீஜரை நம்ம பண்ண முடியும். அவங்க கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜரை நான் பண்ண முடியும். இதே ப்ரொசீஜரை கேட்டு தான் திருப்பி அவங்க வந்து லாஸ்ட் மந்த்தும் வந்தாங்க, இந்த மந்த்தும் வராங்க. ஸோ இந்த 16th அன்றைக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்களுக்கு அந்த கண்ணு கீழே இருக்கக்கூடிய அந்த குழியை நிரப்புறதுக்கு நான் இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ண உடனே டீஃபால்ட்டாக 42-72 hours யாராக இருந்தாலுமே ஸ்வெல்லிங் இருக்கும். ஸ்வெல்லிங் இல்லைனா இந்த ப்ரொசீஜர் அந்தளவுக்கு ஒழுங்காக வேலை செய்யலைன்னே அர்த்தம். ஏன்னா ஏன் ஸ்வெல்லிங் இருக்கோன்னா, இந்த ஹைலூரானிக் ஆசிடை நம்ம கண்ணு கீழே போட்ட உடனே அந்த இடத்துல வந்து ஒரு 1000 times வாட்டரை அதை அப்சார்ப் பண்ணும். ஸோ நார்மலாக ஸ்வெல்லிங் இருக்கும், ரெட்னஸ் வரலாம், ப்ரூசிங் வரலாம், இதெல்லாமே நோன் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு பேஷண்ட்டாக அவங்க என்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 hours பிஃபோர் த ப்ரொசீஜர் அண்ட் ஆஃப்டர் த ப்ரொசீஜர் அவங்க வந்து ஆல்கோஹால் எடுக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, மற்ற எந்த ட்ரக்ஸும் எடுக்கக்கூடாது. ஈவன் அவங்க வந்து பிளட் தின்னர்ஸ், லைக் அவங்க வந்து ரத்தத்தை தின்ன வச்சுக்கிறதுக்கு ஆஸ்பிரின் ஆர் பெயின் கில்லர்ஸ் எடுத்திருந்தாலுமே ப்ரூசிங் வந்து அதிகமாகலாம். அதே நேரத்தில் விட்டமின் இ, ஜிங்கோ, பயலோபா, இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சத்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க கூட இந்த ப்ரூசிபிலிட்டி அதிகமாகும். அதே நேரத்தில் ப்ரெஷர் போட்டால் கூட அந்த இடத்துல ப்ரூசிங் வரலாம். ஸோ யூஸ்வலி நாங்கள் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், விகரஸ் எக்ஸசைஸ் இருக்கக்கூடாது, ஹாட் சோனா ஆர் அவங்க வந்து எக்ஸ்போஷர் டு சன் வந்து கம்மி பண்ணணும் அண்ட் ப்ரெஷர் ரொம்ப போடக்கூடாது. ஐசிங் கொடுக்கலாம் அண்ட் டாக்டர் கொடுக்கக்கூடிய போஸ்ட் ப்ரொசீஜர் கேர், அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையாக இருக்கலாம், க்ரீமாக இருக்கலாம், அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ வருஷங்களாக இந்த ப்ரொசீஜரை நான் அவ்வளோ பேருக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் இதெல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு தான் இந்த ப்ரொசீஜரை ஒரு பேஷண்ட் வந்து ஃபஸ்ட் ஏற்றுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு கிளினிக்குள்ளே வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சிம்பிள் ஃபேஷியல் ப்ரொசீஜருக்கு வரலை. இந்த ப்ரொசீஜரை ஏற்கனவே 2 முறை பண்ணனால தான் 3rd time நம்மக்கிட்ட வராங்க. இதை யாருமே ஃபோர்ஸ் பண்ணி ஃபஸ்ட் பண்ணவே வைக்க முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு அது கையெழுத்து போட்டு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தக்கப்புறம் தான் ஒரு ப்ரொசீஜரை எந்த டாக்டராக இருந்தாலுமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 3rd வந்து போஸ்ட் ப்ரொசீஜர் கேரை அவங்களும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஒரு ஃபாலோ அப் டீம் நம்ம கிளினிக்கில் இருக்குது, ஒரு கிளினிக்கல் ஃபெசிலிட்டேட்டர் இருக்காங்க, எனக்கு 2 assistant டாக்டர்ஸ் இருக்காங்க. எனி டைம் ஒரு வாட்ஸ்அப் நம்பர், இதுக்காகவே கேர் அண்ட் சப்போர்ட் நம்பர் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த நம்பர் அவங்க எனி டைம் வந்து வாட்ஸ்அப் பண்ணி எங்ககிட்ட டவுட்ஸும் கேட்கலாம். ஸோ டு ஆன்சர் யுவர் க்வெஸ்சன், இது சிம்பிள் ஃபேஷியல் ப்ரொசீஜர் கிடையாது. இதை யாரும் ஃபோர்ஸ் பண்ணியும் யாரையும் பண்ண வைக்க முடியாது. சார், மோஸ்ட்லி ஒரு ப்ரூஸ் வந்து தானாக சரியாயிடும் சார்.
ஏனா அது 5 to 7 days sometimes அதுல வந்து arterial bruise இருக்கு venous bruise இருக்கு சில பேருக்கு வந்து அவங்களோட எதிர்ப்பு சக்தி பொறுத்து இருக்கு and அவங்களோட metabolism அவங்களோட ஆல்கஹால் நிறைய தொடர்ந்து எடுக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்களே அந்த bruise கொஞ்சம் நீடிச்சி இருக்கும் basically bruise னா என்னன்னா இந்த procedureஏ வந்து பாத்தீங்கன்னா it is a bruise prone area னு சொல்லுவோம் இந்த particular area so bruising வந்து common அது தானா போய்டும் அது ट्रीटमेंट சார் அது முற்றிலும் தவறு சார் அன்னைக்கு சாயந்தரமே அவங்க இது இருக்குன்னு சொல்றாங்க நாங்க கிளினிக் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம் அவங்க வரல அடுத்த நாள் காலையிலே கிளினிக் வர்றாங்க இங்க எங்க டாக்டர் இருக்காங்க டியூட்டி டாக்டர் அவங்க தான் அவங்க அட்டெண்ட் பண்றாங்க அவங்க பார்த்து அவங்க என்ன மெடிக்கல் கண்டிஷன்ன்றத டாக்டருக்கு தகவல் அனுப்புறாங்க அத பார்த்து இவங்க அனுப்பிச்ச தகவல் வச்சு தான் அவங்க பிரஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க சோ ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார் எல்லாரும் அவங்க அவங்க ஓன் கமிட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க இந்த கிளினிக்ல இருந்து டாக்டர் பார்க்கலன்னு சொன்னா ரைட் கிளினிக்ல இல்ல அவங்க காலையில வந்தாங்க வரும்போது எங்க டாக்டர் நோர்த்தவங்க பார்க்கறாங்க பார்த்து பிரஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த தகவல் பதி விடுறாங்க அது முற்றிலும் போய் சார் அவங்க ஆல்கஹால் எடுத்ததால சார் அவங்க ஆல்கஹால் எடுத்தாங்கன்றதெல்லாம் சொல்லல சார் நாங்க இந்த ப்ரோசிஜர் யார் பண்ணாலும் இந்த இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் தான் சொல்றோம் அவங்க எடுத்தாங்கன்னு சொல்லல நாங்க யாரையும் எந்த விதத்திலயும் தவறா பேசல தவறாவும் பேச மாட்டோம் இங்க ஹாஸ்பிடல் மேல கலங்க ஏற்பட்டதனால தான் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு இந்த தகவலை நாங்க ஷேர் பண்ற கண்டிஷனுக்கு வந்திருக்கோம் பொதுவா இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் யார பத்தியும் நாங்க தகவல் சொல்ல மாட்டோம் அதுதான் மருத்துவ தர்மம் யாரும் சொல்ல மாட்டாங்க எங்க பொதுவெளியில எங்களை வந்து இப்போ வந்து ஃபேஷியல் ட்ரீட்மென்ட் சொல்றாங்க அது ஃபேஷியல்னா நிறைய பேர் சவுன் நினைக்கிறாங்க இந்த இந்த கட்டாயத்தால தான் நாங்க இது வந்து வெல்ல சொல்றோம் அவங்கள பத்தி நாங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லல இது ஜெனரல் ப்ரோசிஜர் இது யார் யாரெல்லாம் இந்த ட்ரீட்மென்ட் எடுத்துறோம் இதெல்லாம் ஜெனரலா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம் அவங்கள நாங்க எதுமே சொல்லல சார் எங்க எங்களோட எக்ஸிஸ்டிங் பேஷண்ட்ஸ் எல்லாருமே எங்ககிட்ட திருப்தியாக தான் சார் இருக்காங்க எங்களுக்கு இவங்க பண்ணதுனால பொதுமக்களுக்கு என்னென்னு எங்கள் கிளினிக்கை பற்றி என்னென்னு தெரியாதவங்க தான் தவறாக பேசுகிறாங்களே தவிர்த்து எங்களோட பேஷண்ட்ஸ் இப்போவும் அவங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்து தான் இருக்காங்க எங்கள் டாக்டர்ஸும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து இது எங்களுக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயமா நாங்கள் பார்க்கல இது பொதுவாக டாக்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதுக்காக தான் நாங்கள் இதை முன்னாடி எடுத்து கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்கு தான் இதை நாங்கள் பண்ணுறோம் குறைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லலை ஃபஸ்ட் இது வந்து ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் சார் பேசிக்லி வந்து இது தண்ணியும் தானே நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு சுகர் மாதிரி ஸோ நம்ம உடம்புல வந்து மினிமமாக அது ஒரு 9 months அப் டு ஒரு 18 months தங்கும் ஸோ அதுக்கப்புறம் நேச்சுரலாக அது நம்ம உடம்பு விட்டு போயிடும் ஸோ அப்போ எப்போ தேவைப்படுதோ நம்ம அதை திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் இன்னொன்று வந்து ஈச் பர்சன் பொறுத்து இருக்கு அவங்களோட மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து 4 to 6 ஹவர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஜிம்மில் ரொம்ப ஹெவியாக அதே மாதிரி பைக்கர்ஸ் மவுண்டன் கிளைமர்ஸ் வெயில் அதிகமாக படக்கூடிய விஷயங்கள் ஈவன் சினிமா ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லைட் இருக்குல்ல சினிமா லைட் அதுவே வந்து இந்த சுகரை வந்து கொஞ்சம் டிப்ளீட் பண்ணும் ஸோ இது வந்து ரிப்பீட் பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் தான் யூஸ்வலி மினிமம் 9 months அப் டு 18 months இதை நம்ம ஸ்கின்ல தங்கும் இந்த டெர்மல் ஃபில்லர் சொல்லிருங்க சார் ஆமாம் சார் இது வரும்னு அவங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா இந்த 10 வருஷமாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன்னு சொல்லி தான் அவங்க எங்ககிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட் வரும்போது சொல்கிறாங்க 10 வருஷமாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்க அண்டர்கோன் பண்ணிட்டு இருக்காங்க வேறு வேறு டாக்டருங்கிட்ட போயிருப்பாங்க எங்ககிட்ட வரும்போது அவங்க 10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இல்லை சார் இது வந்து இது வந்து எப்பயாவது ஒரு தடவை வரலாம் இல்லை சார் 10 வருஷமாக அவங்க வேறு வேறு டாக்டர் கிட்ட பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க எங்ககிட்ட வந்து 3 தடவை தான் வந்திருக்காங்க அதுதான் சார் நான் சொல்லிடுறேன் சார் நம்ம உடம்புலேருந்து இப்போ ஒன்றும் இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளட் எடுத்தாலே அந்த இடத்துல ஒரு சின்ன வீக்கம் வரும்
ஒரு ப்ரோசிஜர்னு பண்ணா அந்த இடத்துல வீக்கம் வரது இயல்பு வரலனா தான் அது வந்து ஏன் வரலன்னு நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி ப்ரோசிஜர் பண்ணா கட்டாயம் வீக்கம் வரும் சிலருக்கு வராம இருக்கும் அது அவங்க உடல் தன்மையே பொறுத்தது இவங்களுக்கு வந்தது சாதாரண விஷயம் தான் இது பயப்படுற மாதிரி விஷயமே கிடையாது சார் இது வந்து சார் அவங்க முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோட பண்ண விஷயம் சார் இவங்க பயந்து இது பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஏன்னா அவங்க இங்கே எங்கள் கிளினிக்கில் வந்து நடந்துகிட்ட விதம் போக்குவரத்து எதுவுமே அவங்க பயந்துக்கிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க வாங்கிட்டு அவங்க எங்ககிட்ட சரியில்லைன்னு சொல்லலாம் இல்லை சரியில்லைன்னா அடுத்து இமீடியட்டாக அவங்க வந்து அடுத்த சட்டப்படி நடவடிக்கைக்கு போயிருக்கலாம் எதுவும் நடக்கலை சார் இப்போ அவங்களுக்கு சரியா இருக்கும் சார் இப்போ எப்படி இருக்காங்கன்னு பத்திரிகையாளர் நீங்கள் தான் அவங்க கேட்கணும் ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்க ஒரே பதிவு எங்களுக்கு அவங்க தொடர்பு கொள்ள முடியலன்னு நீங்கள் நீங்கள் அடுத்த செய்தி போடுவீங்க அது அவங்கள போய் ரீச் பண்ணி பண்ண வேண்டியது பத்திரிகையாளர் உங்கள் வேலை அதை நாங்கள் எதுவும் பண்ண முடியாது சார் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு விசாரணைன்னு வந்தால் இதில் எல்லா உண்மையும் வெளில வரும் அந்த மாதிரி வந்தால் நாங்களும் அந்த விசாரணையை எதிர்கொள்றதுக்கு ரொம்ப தயாராக இருக்கும் சார் இது இவங்க உள்நோக்கத்தோடு தான் இந்த இவங்க வந்து அடுத்தது வந்து உள்நோக்கத்தோடு வந்திருக்காங்க சார் நாங்கள் 5 கோடி ரூபா மான நஷ்ட வழக்கு அவங்க மேலே திறந்துட்டோம் சார் அது அப்படி இல்லை ஒரு சார் நாங்கள் 20ஆம் தேதி அவங்க மேலே நோட்டீஸ் அனுப்புகிறோம் சார் அவங்க எங்கள் நோட்டீஸை பார்த்துட்டு தான் அவங்க எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க பத்திரிகையில் நீங்கள் தான் வந்து அவங்க முன்னாடி 1 கோடி ரூபா கேட்டாங்க அதனால் நாங்கள் பதிலுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சோம் நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் வந்து முதல் நோட்டீஸ் அனுப்பிச்சதே நாங்கள் பத்திரிகைக்கு வரலை ஏன்னா அவங்க எங்கள் மேலே போட்டு எங்கள் மேலே பண்ணியிருக்கிறதுக்கு நாங்கள் 3 நாளில் மன்னிக்கிறேங்கன்னு சொல்கிறோம் ஒருவேளை நாங்கள் உங்ககிட்ட வந்து நீங்கள் அவங்க வராமலே போயிட்டாங்கன்னா பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறது தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஆனால் எங்கள் நோட்டீஸ் வாங்கி அவங்க எங்களுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அந்த நோட்டீஸ் அனுப்புகிற நியூஸே நாங்கள் பத்திரிகையில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் 1 கோடி ரூபாய்க்கு கேட்டு 15 நாளில் 1 கோடி ரூபா கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்ட்டு நாங்கள் அவங்க மேலே எங்கள் மேலே தப்பு இல்லை சார் அதனால் நாங்கள் துணிஞ்சு வழக்கை திறந்துட்டோம் இது சம்பந்தமாக எந்த விசாரணையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் CNC இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு